திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் ஆகிய மூன்று மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கொடைக்கானல் மேல்மலை கிராம பகுதியில் நில அதிர்வு ஏற்பட்டதாக பரபரப்பு. கேரளாவை ஒட்டிய வடப்பகுதியில் 300 அடி நீளத்திற்கு நிலம் பிளந்ததால் அதிர்ச்சி. ஆட்சியின் தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் எதிர்மறை விமர்சனங்களை ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்க வேண்டும். பிரதமர் மோடி மீது ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி மறைமுக தாக்கு. மக்கள் நீதி மையத்தின் தலைவராக கமல்ஹாசன் மீண்டும் ஒருமனதாக தேர்வு. ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆபத்தானது என்று கமல்ஹாசன் பேச்சு. சென்னையில் தங்கம் விலை வரலாறு காணாத உயர்வு. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 55,680 ரூபாய்க்கு விற்பனை. பொன்னேரி ரயில் நிலையம் அருகே சிக்னல் இணைப்பு பெட்டியின் போல்ட் கலற்றப்பட்டதால் பரபரப்பு. ரயிலை கவிழ்க்க சதியா என போலீசார் தீவிர விசாரணை. பள்ளிக்கல்வித்துறையின் செயல்பாடுகளை கண்காணிக்க மாவட்ட வாரியாக அதிகாரிகள் நியமனம். அரசு நலத்திட்ட உதவிகளை முறைகேடாக பயன்படுத்தியதாக புகார்கள் எழுந்து வரும் நிலையில் பள்ளிக்கல்வித்துறை நடவடிக்கை. திண்டுக்கல்லில் உள்ள ஏஆர் டைரி நிறுவனத்தில் மத்திய உணவு பாதுகாப்பு துறையினர் சோதனை. திருப்பதி லட்டில் மாட்டுக் கொழுப்பு கலக்கப்பட்டதாக எழுந்த புகாரை அடுத்து பால் நெய் பொருட்களின் மாதிரி சேகரிப்பு. பெருங்களத்தூரில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட திட்ட அனுமதி வழங்குவதற்கு 28 கோடி லஞ்சம் வாங்கியதாக புகார். முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் உட்பட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு. புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை என்பதால் பெருமாள் கோயில்கள் சிறப்பு வழிபாடு. வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம். வங்கதேச அணிக்கு 515 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது இந்தியா. சுப்மன் கில், ரிஷப் பந்த் சதம் அடித்து அபாரம். தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை யாரும் இழுக்க வேண்டாம், வாழு வாழவிடு என்றும் நடிகர் ஜெயம் ரவி பேட்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.